செடியின் நாட்குறிப்பு. ஆனாலும் இவ்வளோ சட்டம் போடக்கூடாது வீட்டில். அன்னைக்கு நாள் என்னவோ வழக்கம் போல தான் தொடங்கிச்சு. நானும் அம்மாவும் காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் மொட்டை மாடிக்கே போனோம். மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் விளையாடின அப்புறம் செடி வச்சிருந்த இடத்துக்கு பக்கத்தில் நிறைய மண் இருந்ததா, அந்த மண்ணெல்லாம் நான் போய் சாப்பிட ஆரம்பித்தேன். அம்மா, செடி அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்னை புகைப்படம் எடுத்தாங்க. சொன்ன பேச்சை கேட்காம மண்ணுக்கிட்டே ஓடினேன்னு அம்மா கொஞ்சம் நல்லா முறைச்சாங்களா. உடனே உட்காந்து அம்மாவை ரொம்ப பாவமாக பார்த்தேன். வீட்டுக்கு வந்தப்புறம் கூட என் வாய் ஊறிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிடணும், கடிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சமையலற கதவை கூட விட்டு வைக்கலன்னா பார்த்துக்கங்களேன். டம்மி இருக்குல்ல, அது மேலே ஏறி நின்று அதையும் கடிக்க ஆரம்பித்தேன். நாற்காலியிலேருந்து பிரிஞ்சு வந்த பெரும்பு குச்சி கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டாங்க போல இருக்கு. நான் போகிற இடையெல்லாம் பின்னாடியே வந்து அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு சொல்லிக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சிலிண்டரை கடிக்க பார்த்தேன்னு அம்மா அதை சுற்றி ஏதோ ஒரு கம்பியை வேலி மாதிரி வச்சாங்க. ஆனால் அதையும் நான் விட்டு வைக்கல. இது வேலைக்காகாதுன்னு என் குடும்பம் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் என் கவனத்தை திசை திருப்பணுமா, அதுக்காக என்னென்னவோ செய்ய ஆரம்பித்தாங்க. முதல்ல எனக்கு ஒரு கேரட் கிடச்சிது. அது வரைக்கும் நல்லது தான். கேரட் சாப்பிட்ட அப்புறம் திரும்பவும் போய் எதையாவது கடிக்க ஆரம்பித்தேன்னா அப்பா உடனே ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்து என் இடுப்பில் கட்டி விட்டுட்டாரு. அதை பிடிக்கிற பேர் வழியில் கொஞ்சம் நேரம் அதில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்புறம் அந்த துணியை கழுத்தில் கட்டி விட்டுட்டார் எங்கள் அப்பா. நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்களே. நான் சுவரையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் அம்மா பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு தொலைபேசி பண்ணாங்க. அதனால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்த சிரப்பை அளவு கூடுதலாக கொடுத்தாங்க. பரவாயில்ல, எனக்கு அந்த சிரப்பு ரொம்ப பிடிக்கும். நாய்க்குட்டி திடீரென்று மண் உள்ளிட்ட உண்ணக்கூடாத பொருட்களை ஏன் சாப்பிடுகிறது? மண் கல் உள்ளிட்ட சாப்பிடக்கூடாத பொருட்களை பிடிவாதமாய் சாப்பிட தோன்றும் நிலைக்கு பைக்கா என்று பெயர். இந்த நிலையில் பொதுவாக நாய்க்குட்டிகள் சாப்பிட விரும்பும் உணவு அல்லாத பொருட்களில் சில மண் கல் போன்றவை, காகிதம், துணி, பிளாஸ்டிக், மரப்பொருட்கள், இரும்பு பொருட்கள், மலம். பொதுவாக இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அல்லாதவற்றை நாய்க்குட்டி சாப்பிட, அதாவது பைக்கா என்னும் பிரச்சனை ஏற்பட சில காரணங்கள் உண்டு. அவை ஒட்டுண்ணி நோய் தொற்று, சத்து குறைபாடு, மன அழுத்தம், குடும்பத்தினரை விட்டு பிரிந்திருத்தல், சலிப்பான மனநிலை, வெளி மனிதர்கள் மற்றும் சக பிராணிகளுடன் பழகாதிருத்தல், இரத்த குறைபாடு, நீரிழிவு, அதிக தைராய்டு சுரப்பு உள்ளிட்ட சில உடல்நல குறைபாடுகள். நாய்க்குட்டிக்கு பைக்கா ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை. முதலில் விலங்கு நல மருத்துவரை அணுகவும். நாய்க்குட்டியை பரிசோதித்து பார்த்து குறைபாடு இருந்தால் அதற்கேற்ற சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது. மண்ணையோ கல்லையோ சாப்பிட்டால் தன்னால் மரத்தில் வந்துவிடும் என்று சும்மா இருந்துவிடக்கூடாது. மண் மற்றும் கல்லால் நாய்க்குட்டியின் குடலில் அடைப்பு ஏற்பட்டால் விளைவுகள் விபரீதமாகிவிடும். சலிப்பு, குடும்பத்தாரை பிரிந்திருத்தல் போன்ற மன ரீதியான காரணங்களினால் ஏற்பட்ட பைக்காவாக இருந்தால் தினமும் நாய்க்குட்டியுடன் தேவையான நேரம் விளையாடுவதன் மூலம் இந்த பிரச்சனையை போக்கலாம். தனியாக வீட்டில் நாய்க்குட்டியை விட்டு செல்ல வேண்டிய அவசியமான சூழல்களில் தானாக நாய்க்குட்டி விளையாடக்கூடிய வகையில் பொம்மைகளை வாங்கி தரலாம். நாய்க்குட்டிகளுக்கு பொம்மைகளை இணையதளம் மூலம் நீங்கள் வாங்க விரும்பினால் கீழே விவரங்கள் அடங்கிய பகுதியில் உள்ள இணைப்பை அழுத்தவும். எங்கள் வீடியோ பதிவை பார்த்ததற்கு நன்றி. எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், பிறருக்கு பகிரவும்.